திரையில் தோன்றிய காலம் முதல் இதுவரையும் எந்த ஒரு மனிதனும் தவறாக சித்திரித்தது கிடையாது விஜயகாந்த் அவர்களே. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அரிதான ஒரு புதிய பேட்டியில் நடிகர் விஷால் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை கூறியுள்ளார். என்னவென்றால், விஜயகாந்த் அவர்கள் ஃபோட்டோ காமிக்கும்போது அப்போ விஷால் இப்போ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு மார்க்காண்டேங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஏதோ சாப்பாடு இதுப்பாடு ஏதோ பண்ணியிருக்கிறாரு. அந்த பண்ணின ஒரு விஷயத்தை ஃபோட்டோவில் காமிச்சோடனே, இதற்கெல்லாம் முன்னூறாதனும் எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான் என்று உரைக்க சொன்னார் என்று. ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பசியின் வறுமை, ஒரு கொடுமை, சில விஷயங்கள் சாப்பாட்டில் கை வைக்கும்போது சாப்பாடக்கூடாதுன்னு சொல்ல ஒரு காரணத்தினால விஜயகாந்த் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் நான் என்ன சாப்பிடுகிறேனோ அந்த சாப்பாடு தான் கடைக்கோடியில் இருக்கும் எனது தொண்டன் மேக்கப் பேனில் இருந்து டிரைவர்கள் இருந்து தன் கூட பணியாற்றும் பயணியாளர்கள் எல்லாருக்குமே ஒரே உணவுகள் தான் அளிக்க வேண்டும் என்று தரமாக உச்சரித்து கொண்டு அந்த காலகட்டத்தை எல்லாருக்கும் முறியடித்து கொண்டு வந்தவர் தான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த்னு விஷால் சொல்லியிருக்கார். எனக்கு முன் உதாரணம் விஜயகாந்த் அவர்களை தான் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். மற்ற யார்கிட்டே இருந்து கற்றுக்கிட முடியாது. ஒரு மனுஷனுக்கு இப்போ எனக்கு தயிர் சாதம், அவருக்கு சாம்பார் சாதம், அவருக்கு வந்து சிக்கன் மட்டன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு சிக்கன் மட்டன்னா அவங்களுக்கும் சிக்கன் மட்டன், அவங்களுக்கும் மீனும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்கணும் என்று யாரும் நினைக்கப்படாதுன்னு ஒரே மாதிரி எல்லோரும் ஒரே பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடியவர் தான் விஜயகாந்த்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் சில விஷயங்களை செய்தபோது அந்த திருமூர்த்திங்கிற படம், அந்த படத்தில் டைட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் சாப்பாடு வழங்குறது அந்த வீடியோ அப்படியே அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அவர் என்ன செய்தார் தான தர்மங்க, அந்த தான தர்மம் செஞ்சதுக்குள்ள திருமூர்த்தி படம் ஸ்டார்டிங்கிலே அந்த வீடியோக்குள்ளே எல்லாமே வரும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் செய்த விஷயங்கள் எல்லாமே வெளியேறும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த டயத்தில் அரசியலில் நிற்கிறதுக்காண்டி முதல் இது வராப்பில் வந்தவுடனே எல்லாம் வந்த உடனே எல்லோரும் வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. நான் விஷால் அவர்கள் விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணுறாராம். விஜயகாந்த் சார் ஃபோன் பண்ணிட்டு, விஜயகாந்தண்ணே நீங்கள் தலைவராக நின்னீங்கன்னா என்னோடய ஓட்டு நீங்கள் உங்கள் நம்ம சென்னையில் இங்கே யார் நிற்கிறாங்களோ உங்களாலும் அதுக்கு என்னோடய ஓட்டு கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன், என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண உடனே விஜயகாந்த் உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏய் விஷால் இப்படிலாம் பேசாத, யார் ஒட்டு கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த கனத்த அந்த கம்பீரமான குரல் தான், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் கேப்டன் விஜயகாந்த் தான். அப்படி இருக்கும்போது அந்த கனத்த குரலில் கேட்டோடனே யார் ஒட்டு கேட்டுற போகிறாங்க, அதனால நீ வந்து இதெல்லாம் சொல்லப்படாது வெளியில், சரியா நீ அதை செயலில் காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னவர். ஏன்னா நான் முதன் முதல்ல அவர் வந்தவுடனே நான் சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி விசால் சொல்கிறாரு. அது மாதிரி எனக்கு முன்னோடியும் திடத்திரையிலும் சில விஷயங்களும் இந்த தான தர்மங்கள் செய்கிறத வந்து அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கொடணும். நம்ம இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க, என்னோடய உதாரணத்திற்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் இருக்கும்போது சாப்பாடு பிரச்சனை சரி, நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றாக மாற்றி அமைச்சவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவரை மாதிரி யாரும் ஒரு தைரியசாலி ஒரு திறமையான மனிதரை நாம் பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் நல்ல சக மனிதர்களை நல்லா பழகக்கூடியவர், மற்ற எந்த உதவி வேணாலும் உதவிகரங்கள் செய்யக்கூடியவர் தான். அவரை பார்த்து தான் நான் சில விஷயங்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். யார் யாருக்கு என்ன செய்யணுமோ என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று விஷால் சொல்கிறார். யாரையும் நான் சொல்கிறது குறிப்பிட்டதை சொல்கிறது இல்லை. எனக்கு உதாரணம் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்கிறது. அவர் ஒருத்தர் தான் கேப்டன், மற்ற யாரையும் நம்ம கேப்டன் என்று அழைக்க முடியாது. எனக்கு அவர் தான் கேப்டன், மற்ற யாருக்கும் அந்த பேர் ஈடாகாது. ஒரு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதன்னா அது விஜயகாந்த் சார் தான் என்று விசாரு கேப்டனை பற்றி புகழாற்றி உள்ளார். கேப்டன் புகழ் வாழ்க.